இந்த புத்தக காட்சி கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட நாங்கள் பெருசாக எதிர்பார்த்தோம். காரணம் வந்து அரசு பல்வேறு வகையில் புத்தகங்களுக்கு நிறைய உதவி செய்து ஊக்குவிக்குது புத்தக வாசிப்பு அப்படிங்கிறதுனால ரொம்ப பெரிய அளவில் நாங்கள் எதிர்பார்த்தோம். எதிர்பார்ப்பு பெருசாக இல்லை சேல்ஸ் குறைவாக அப்படிங்கிறது தெரியல, ஆனால் பட் எதிர்பார்ப்பை விட சேல்ஸ் ரொம்பவே குறைவாகுது. இது கடந்த ஆண்டுகளை காட்டிலும் கூட கொஞ்சம் குறைவு அப்படின்றது தான் என்னோடய எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இல்லை நானும் பலரை விசாரிச்சிருக்கிறேன், எல்லாருமே அதுதான் சொல்கிறாங்க, கொஞ்சம் குறைவு தான் இது இந்த வருஷம். காரணங்கள் வந்து நாங்களும் பல கட்டமாக யோசித்தோம். ஒரே ஒரு காரணம் என்ன சொல்ல முடியும்னா, மாவட்டந்தோறும் நடக்கும் நூல் அந்த புத்தக கண்காட்சிகள் வந்து ஒரு காரணம். ஏன்னா சென்னையில் வந்து அதிகம் வாசிக்கிறவங்க வெளி ஊர்களிலிருந்து வந்து இங்கே வேலை செய்கிற தங்கியிருக்கிற தான் அதிகம் வாசிக்கிறாங்கன்றது என்னுடைய ஒரு கணக்கு. அவங்க வந்து பொங்கலுக்கு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு, சொந்தக்காரங்களுக்கு, அல்லது அண்ணன் தம்பி அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்படி நிறைய புத்தகங்களை வந்து இங்கே தேர்ந்தெடுத்து ஒரு ரெண்டு நாள் அப்படி பயங்கர ஒரு இதாக இருக்கும், கூட்டமாக இருக்கும், வந்து அள்ளிட்டு போவாங்க புத்தகம் காட்சிக்கு பொங்கலுக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஆனால் இந்த வருஷம் அந்த ரெண்டு நாள் நிகழ்ச்சி நடக்கவே இல்லை, ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்தது. ஸோ அந்த அது என்ன காரணம்னா, அந்த மாவட்டந்தோறும் கண்காட்சி நடக்கிறதுனால அவங்க அந்தந்த ஊர்களே வாங்கிக்கிறாங்க, அப்புறம் அங்கே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பும் அவங்களுக்கு இருக்கிறதுனால இங்கே வர வேண்டிய தேவை குறைஞ்சிருச்சோன்றது மாதிரி நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் ஆன்லைன் வாங்கிறது அதெல்லாம் கொஞ்சம் கூடியிருக்குது. ஸோ அது ஒரு காரணம். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் வாசிப்பு குறைஞ்சிருச்சுன்னு மட்டும் நம்ம வந்து ஒரு 19 ஒரு காரணம் சொல்லக்கூடாது, சொல்கிற அதுக்கான வாய்ப்பும் இல்லை, வாசிப்பெல்லாம் குறையல. வாய்ப்புகள் வாங்குகிற வாய்ப்புகள் பல்வேறு வகையில் விரிவடைஞ்சிருக்குது, அதனால் அங்கங்கே வாங்கிடுறாங்க. இன்னும் ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்த புத்தக கண்காட்சியில் வந்து வழக்கமாக 700, 750, 800 அரங்குகள் அப்படிங்கிறது போயிட்டு இந்த முறை 1000 அரங்குகள் இருக்குது. 1000 அரங்குகள் கூட கிட்டத்தட்ட 20% கூடுதல் இது. அப்போது வாசகர்கள் வந்து வந்துட்டு வர இங்கே வர முடியாமல் போயிடுறாங்க, அல்லது இங்கே வாங்க வேண்டிய புத்தகத்தை இன்னொரு இடத்துல வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த விற்பனை வந்து அப்படியே எல்லாருக்கும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு காரணம். பன்னாட்டு புத்தகம் கட்சி பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு பார்வையாளராக, பாதி நேரம் ஒரு பார்வையாளர் இருந்தோம், இன்னும் பகுதி வந்து அந்த நிகழ்ச்சியில் ஒருத்தராக ஒரு ஒருங்கிணைப்பாளர்களில் ஒரு குழுவில் நானும் இருந்தேன். உலக தமிழ் அரங்கத்துக்கு புத்தகங்களை வந்து சேகரித்து கொண்டு போய் சேர்த்து டிஸ்பிளே பண்ணுறது எங்களுடைய ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. அந்த வேலை நாங்கள் ரொம்ப சிறப்பாக செஞ்சோம். வேறு வேறு குழு அவங்கவுங்க அவங்களோட வேலைகளும் ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க. உண்மை என்னென்னா, உலக புத்தகம் கட்சி, சென்னை முதலாவது உலக புத்தகம் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு அஸ்திவாரம் போட்டிருக்குன்னு நாம் சொல்லணும். இது வந்து இன்னும் அடுத்தடுத்த ஆண்டுகள் வந்து இன்னும் பெரிய எதிர்பார்ப்போடு உலக வர்த்தகம் அப்படித்தான் வந்து திறக்க, அதாவது புத்தகங்கள் சார்ந்த உலக வர்த்தகத்தை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துடுவோம். இங்கிருந்து உலகத்தை நோக்கி போகிறதுக்கும் மிக முக்கியமான ஒரு ஒரு நிகழ்வாக இது வந்து அமைஞ்சிருக்குது அப்படி தான் சொல்லணும். அது அந்த பேரில் வந்து எனக்கு இந்த சென்னை உலக புத்தகம் காட்சி ஒரு 3 நாள் அங்கே இருந்தங்கிறதுல வந்து எனக்கு பயங்கர மறக்க முடியாத நினைவுகள் எனக்கு நிறைய இருக்குது. ரொம்ப அற்புதமாக அதை வந்து பண்ணாங்க, எனக்கு ரொம்ப 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 அதில் சந்தோஷம் எனக்கு. ஆக்சுவலாக என்னென்னா, புத்தகங்கள் இப்போ பொதுவாக வந்து புத்தகம் காட்சியை சுமாராக்கும்போது நம்ம மட்டும் எப்படி பெஸ்ட் செல்லர் எதை சொல்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் எல்லாருக்கும் வரும். ஆனால் அதெல்லாம் தாண்டி உண்மையாகவே வந்து டிஸ்கவரி புக் பேலஸில் வந்து கிட்டத்தட்ட எல்லாம் போட்ட எல்லா புத்தகங்களும் அதாவது ஒவ்வொரு அதோடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப தரமாக போய்கிட்டு இருக்குது, விற்பனை ஆகுது. அதில் குறிப்பிடும்படியாக நீங்கள் 5 கேட்டிங்க, ஆக்சுவலாக எப்படி கணக்கு போட்டாலும் எனக்கு 8 புத்தகம் வந்துருச்சு. அந்த 8 புத்தகம்லாம் ஆகோல் வந்து ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே வந்து ஒரு எடிஷன் தீர்ந்த ஒரு புத்தகம். இது வந்து ஒரு நாவல், இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸில் ஒரு மேஜிக் ரியலிசம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வந்து ஒரு இந்த புத்தகம் வந்து ஒரு இருக்குது. ஒரு அறிவியல் புனைவு ப்ளஸ் வரலாற்று சம்பவங்களோட ரொம்ப அற்புதமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இது வந்து நானே எதிர்பார்க்கல, எதிர்பார்ப்பதை விட அதிகமான ஒரு விற்பனை வந்து இதாக இருக்குது. இப்போ அடுத்து பிரிண்ட் போயிடுச்சு, அடுத்த எடிஷன் வந்து இது வேகமாகுது. இப்போ இங்கே சோல்டு வந்து 1000 காப்பிங்கிறது ஒரு எடிஷனை போட்டோம், 1000 காப்பி சோல்டு அவுட். இப்போ இன்னும் 2-3 காப்பி தான் இருக்குது, நாங்களே பார்த்து விற்பனை பண்ணிக்கிறோம். மேபி நாளைக்கு இல்லாமல் போயிடுமோங்கிற ஒரு பயம் கூட வருது, அதனால் இது வந்து அடுத்த எடிஷன் போயிருக்குது. அடுத்தது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப நாங்கள் எதிர்பார்க்காத, உண்மையிலே நான் எதிர்பார்க்கல, சரி சும்மா போடுவோமே அப்படின்னு தான் நான் நினச்சேன். நான் முருகேச பாண்டியன் அவர்கள் தொகுத்த இந்த உலக காதல் கதைகள், தமிழக காதல் கதைகள், இந்த ரெண்டு புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு பிடிக்கிறது எல்லாமே வந்து வாசகர்களுக்கும் பிடிக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு குழப்பம் எப்பவுமே இருக்கும் இல்லை, அந்த குழப்பம் எனக்கு இருந்தது. ஆனால் இது வந்த உடனே வாசகர்கள் வந்து அழகாக வந்து எல்லாம் செட்டு செட்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எனக்கு இது வந்து ரொம்ப இது எவ்வளோ காப்பீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து இது வந்து ஒரு சிறந்த விற்பனைக்கு அழகாக அப்படின்றது தெரியல. ரொம்ப குறைந்தபட்ச காப்பி தான் இது, ஒரு 150 பிரதிகள் வந்தது முதல் கட்டமாக இந்த புத்தகம் கட்சிக்கு. அது ஆல்மோஸ்ட் அந்த 150 செட்டுங்க வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இதோடைய, இது வந்து ஒரு சீரியஸ் லிட்ரேச்சர் வாசிக்கிறவங்க மட்டும் தான் வாங்குவாங்க, சீரியஸ் லிட்ரேச்சர் வாசிக்கிறவங்க மட்டும் தான் வாங்குவாங்க. அதனால் இதை வந்து ஒரு 150 செட் அப்படின்ட்டு ஒரு எண்ணிக்கை வந்து கொஞ்சம் குறைவு தான் இது. ஆனால் பட் இது இன்னும் வேகமாக வந்து விற்பனையில் வந்து இருக்குது, வந்து 2-3 நாள் தான் ஆகுது
சமீபத்தில் தான் வந்துச்சு இது. இது ஆரம்பக முதல் நாள்லேருந்து இது இல்லை. அதுக்குள்ளே இந்த காஃபி போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருக்குது, ஒன்றும் பிரதிகள் இருக்குது. ஸோ இது அப்புறம் வந்து இன்னொன்று வந்து சீனி ராமசாமியோட கவிதைகள். சீனி ராமசாமி வந்து இதுக்கு முன்னாடி வந்து உயிர்மில் அவருடைய ஒரு தொகுப்பு வந்திருக்குது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அது நம்மளே டிஸ்கவரியில் வந்து வாங்கி வச்சு விற்பனை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ரொம்ப வருடமாக அந்த புத்தகங்கள் இல்லை. அப்புறம் அவர் அதுக்கு பின்னாடி எழுதின பல்வேறு புத்தகங்கள்லாம் சேர்த்து ஒரு புத்தகமாக போடணும்னு சொல்லி சொன்னார். நானும் வந்து சரி ஓகே போடுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சி ஒரு நல்ல ஒரு வடிவமைப்பில் தரமாக போகணும்னு நினச்சும் போட்டாச்சு. அது எப்படி போகுங்கிறத பற்றி இதுவும் அதே மாதிரி எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை, ஆனால் கொஞ்சம் போகும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம்னா, கவிதை புத்தகம் வந்து இவ்வளோ வரவேற்பு எங்கெங்கேயோ இருந்து அவர் ட்விட்டரில் போட்டிருக்காரு, அது ஒரு காரணம். அப்புறம் அவர் ரொம்ப நாளாக வந்து அவரை ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, அது ஒரு காரணம். ஸோ இப்படி பல்வேறு காரணங்கள் வந்து உலகம் முழுக்க இருந்து கனடாவில் இருந்து அமெரிக்காவில் இருந்து இங்கே தமிழ்நாடுல பல்வேறு மாவட்டங்களில் இருந்து எல்லா ஊர்களிலிருந்து இந்த என்கொயரி வந்துட்டுருக்குது. இதுவும் வந்து வந்த வேகத்தோட ஒரு எடிஷன் முடிஞ்சு, வந்த வேகத்தோட எடிஷன் முடிஞ்சு இப்போ இன்றைக்கி இப்போ பேசிட்டுருக்கிற கேப்பில் கூட இன்னொரு எடிஷன் ஆர்டர் கொடுத்து வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நான் வந்து இதை வெயிட் பண்ணிக்கிறேன். இது ஒரு நல்ல சேல்ஸு. அப்புறம் எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரெட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஒனாய் குலச்சனும். இது வந்து இந்த ஆண்டு நம்ம வந்து இதோட விற்பனையை வந்து கவனிச்சிருக்கிறோம். ஸோ இது எங்களுடைய ப்ராடக்டில் ஒன்றா வந்துருச்சு இது. ஸோ இதுவும் வந்து ரொம்ப சிறந்த ஒரு விற்பனையை வந்து தொட்டுருக்குது, நிறைய பிரதிகள் விற்பனையாக இருக்குது. ஓனாய் குலச்சனும் கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளாக எப்போவுமே முதலிடத்தில் இருக்கிற புத்தகம் தான். அப்புறம் ஆடல் பாடல் சினிமான்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் வந்து 1931 1953 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 22 வருடமாக மறைந்த அமரர் கல்கி வந்து ஆனந்தவிடன் பத்திரிகையிலும் கல்கி பத்திரிகையிலும் எழுதின திரைப்பட நாடக நடிப்பு சார்ந்த விமர்சனங்கள், அதாவது நடனம் சார்ந்த விமர்சனங்கள் ரொம்ப ஜாலியாக ஒரு மாதிரி கெண்டலும் கேளியுமா, அதே சமயத்தில் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு இது விமர்சனங்களை அவர் எழுதியிருக்கு. அந்த விமர்சனங்கள் படிக்கும்போது இன்றைக்கி படிக்கும்போது ஒரு 70-75 ஆண்டு கழித்து படிக்கும்போது அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த புத்தகம் ஆடல் பாடல் சினிமா, இதை பதிப்பாசிரியர் வந்து பேராசிரியர் வந்து சொர்ணவேல் வந்து அவர் மிக்சின் பல்கலைக்கழகத்தில் அவர் பேராசிரியர், அவர் வந்து இதை தொகுத்திருக்கார். ஸோ அவரோட இந்த புத்தகம் ரொம்ப சிறப்பான ஒரு விற்பனை. அடுத்தது வந்து டிஜிட்டல் நிறங்கள், இந்த புத்தகம் பார்த்துக்கலாம். சிஜி ராஜ்குமார் வந்து கண்டிப்பாக நம்ம வாசகர்களுக்கும் நம்ம சுதி டிவி நேயர்களுக்கு கூட வந்து நிறைய தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க சினிமா. ஏன்னா அவ்வளோ வந்து அவரோட புத்தகங்கள் மட்டும் நம்ம டிஸ்கவரி மட்டும் 9 புத்தகங்கள் வெளியிட்ருக்கோம். ஸோ அவருடைய புதிய புத்தகமாக டிஜிட்டல் நிறங்கள், அதாவது சினிமா கலர் கிரேடிங் பற்றின இந்த நூல் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து ஒரு முழுக்க முழுக்க கலரில் ரொம்ப சிறப்பாக இந்த புத்தகத்தை வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதுவும் வந்து நல்ல சினிமா வாசகர்களிடையே நிறைய ஒரு வரவேற்பை பெற்றிருக்குது. அப்புறம் இன்னொரு புத்தகம் வந்து பெரியார் பிராமணர்களின் எதிரியா அப்படிங்கிற இந்த புத்தகமும் வந்து கடந்த ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே இது வந்துருச்சு. முதல் புத்தகமாக வந்தது, இந்த புத்தகம் கட்சியோடைய விற்பனையில் முதல் புத்தகமாக வந்தது. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய வரவேற்பு பெற்று 2வது எடிஷன் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்படி சொல்லலாம். இதை வந்து எழுந்து சோழ நாகராஜன் தோழர், அவர் மதுரைக்காரர். உங்களுக்கு அந்த புத்தகம் பெரிய அளவில் இருக்கும், ரொம்ப சின்ன புத்தகமாக இருந்தாலும் கூட ரொம்ப அற்புதமான ஒரு, அது பெரியாரிஸ்ட்டுகளுக்கே பெரியாரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கையேடு மாதிரி இதை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதை வந்து எல்லோரும் வரவேற்றுருக்காங்க. இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து 8 புத்தகங்கள் 9 புத்தகங்கள் சொல்லியிருக்கேன், 5 புத்தகத்தில் அடக்க முடியலனாலும் கூட நல்ல ஒரு சூழல் இருக்குது. பதிப்பாகத்துக்காக பொறுத்த வரைக்கும் நல்ல வரவேற்பு இருக்குது. ஆனால் ஒட்டு மொத்தமாக நம்ம வந்து ஒரு செல்லர் அப்படிங்கிற முறையில் டிஸ்கவரி புக் வளர்ச்சிங்கிறது செல்லராகவும் இருக்கிறதுனால அந்த விற்பனையை பற்றி பார்க்கும்போது தான் இந்த ஆண்டு கொஞ்சம் குறைவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. மற்றபடி எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்குது. மன நிறைவு தான், அந்த நிறைவு அடிச்சிக்க வேண்டியதான். இன்னும் இருந்துக்கலான்ற ஒரு பார்வை இருக்குது. ஏன்னா கடந்த ஆண்டை விட அதிகம் போகலனா கூட அந்த ஆண்டுக்கான விற்பனை மாதிரி இருந்திருந்தால் கூட குறைந்தபட்சம் ஓகே, அதோட குறைந்திருக்குங்கிறது கொஞ்சம் எப்போவுமே ஒரு வரவேற்புக்கத்தக்கதில்லை அப்படிங்கிறது. இந்த புத்தகம் காட்சி முடிஞ்ச உடனே இன்னும் 2 நாள் தான் இருக்குது. நம்ம வழக்கம் போல் நாங்கள் வந்து சென்னை கே கே நகரில் இருக்கிற எங்களுடைய டிஸ்கவரி புக் பலசில் அந்த வளாகத்துக்கு போயிடுவோம். அது வந்து சமீபத்தில் நம்ம வாசகர்கள் சில பேர் பார்த்துருக்கலாம். அது ஒரு பெரிய அளவில் நாங்கள் கொஞ்சம் அங்கே எல்லா வசதிகளோடையும் அந்த ஒரு வளாகத்தை, புதிய வளாகத்தை வந்து ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். வாசகர்கள் தொடர்ந்து அங்கே வரணும். அங்கே இலக்கிய கூட்டங்கள் நடத்துறதுக்கான இடங்கள், அற்புதமான ஒரு தியேட்டர் ஒன்று பண்ணியிருக்கோம், உட்காந்து பேசுறதுக்கான இடங்கள், ஆர்ட் கேலரி, உள்ளேயே வந்து காஃபி ஷாப்பு, ஜூஸ் ஷாப்பு, டிஃபன் கடை, இப்படி எல்லாமே இருக்கிற ஒரு வளாகமாக வண்டி பார்க்கிங்க்கு வசதியோடு வச்சுருக்கோம். ஸோ வாசகர்கள் வந்து டிஸ்கவரி வாசகர்கள் மட்டும் இல்லை, எல்லா தரப்பு வாசகர்களும் வந்து அங்கே வரணும். நாங்கள் வந்து உங்களோட ஒவ்வொருத்தரோட வருகையும் அவரோட எதிர்பார்க்குறோம். தொடர்ந்து வருடம் முழுக்க இந்த ஆண்டு கொஞ்சம் நாங்கள் ஆன்லைனில் வந்து கூடுதல் வேலை போல காரணமாக ஆன்லைனில் வந்து நாங்கள் அதிகமாக கொஞ்சம் கவனம் செலுத்தாத ஒரு குறை இருக்குதோன்னு நாங்கள் தோணுச்சு. ஆனால் இந்த புத்தகம் காட்சி முடிஞ்ச உடனே நிறைய விஷயங்கள் ஆன்லைன் வீடியோ அது இது எல்லாமே வந்து சிறப்பாக பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறோம். உங்களுடைய ஆதரவை நான் ரொம்ப அதிகம் எதிர்பார்க்குறேன். இந்த 2023 நிச்சயமாக
ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக புத்தகங்களுக்கும் வாசகர்களுக்கும் புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் வாசகர்கள் பதிப்பாளர்களுக்கும் நல்ல ஆண்டு அமையும். அதுக்கான அரசு சார்ந்த முன்னெடுப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ அவங்க ஆவலோடு எதிர்பார்க்குறோம். நன்றி.